Hello students, if I add the problem, a body of mass 4m is lying in xy plane at rest. If suddenly explodes into three pieces, two pieces of each mass m moves perpendicular to each other with the equal speeds v and v. The total kinetic energy generated due to explosion is, have been get together. ஆன்சர் டக்குன்னு நம்ம எப்போதும் போல பி அப்படின்னு போட்டு இத அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சார் எப்படி போடலாம் அதை? இந்த ஒரு சின்ன ஒரு படம் உங்களுக்காக. இது இப்போ ஆரிஜின், இந்த இடத்துல தான் அந்த பாடி இருக்கு, அந்த பார்ட்டிகிள் இங்க தான் இருக்கு. டோட்டல் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து 4m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல திடீர்னு அது என்ன பண்ணுது, வெடிக்குது. வெடிக்கும் போது மூணு பீஸா பிரியுது. அந்த மூணு பீஸ்ல ஒரு பீஸ் இப்படி போகுது, இன்னொரு பீஸ் இப்படி போகுது, ரெண்டும் பர்பண்டிகுலரா இருக்கு. மாஸ் வந்து எம் எம், மொத்தம் 4m இருக்குது. அதுல ரெண்டு எம் இப்ப போயிடுது, ஒரு எம் இங்க போயிடுது, ஒரு எம் இங்க போயிடுது. இதனுடைய வெலாசிட்டி வியா, இதனுடைய வெலாசிட்டி வியா. அப்ப இன்னொரு மாஸ், தேர்ட் பீஸோடைய மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆப்போசிட்ல இப்படிதான் வந்து ஆகணும். இதுதான் வந்து பிசிக்கல் பினாமினல், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பீஸ் இப்படி போகுது இல்லையா பர்பண்டிகுலரா, இதுக்கு ரிசல்ட் போட்டீங்கன்னா இங்கதான் வரும்போது இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் இந்த தேர்ட் மாஸ் வரும். இப்ப ஒரு ராக்கெட் போகுது மேல போய், அதாவது நீங்க அந்த தீபாவளிக்கு வெடிக்கிற ராக்கெட்டு மேல போய் வெடிக்குது. வெடிக்கும் போது எத்தனை பீஸ் வெடிச்சாலும் ஈக்குவல் மாசஸா தான் போவோம், போய் ஆகும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல. அதே மாதிரிதான் இங்க இந்த ரெண்டு பேரோட ஃபைனலும் இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத முதல்ல இங்க இத போடுவோமா. இங்க பாருங்க, இங்க இதுக்கு வந்து ஃபைனல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு பேரலா இங்க ஒரு கோடு போட்டுக்கீங்க. இது பின்னா இதுவும் பி தான், இதுவும் பி தான். இது என்னன்னு தெரியல, இது ரிசல்ட் வச்சுங்களா, ரிசல்ட் வெலாசிட்டி. இது வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வரும். அல்லது இது எப்படி போனா வி ரூட் டூ மாத்திரலாம். சோ இதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அதாவது ரெண்டு பேருக்கும் பொதுவான வெலாசிட்டி அதுதான். அப்ப அதனாலதான் இங்க எழுதி எம்பி ரூட் நீங்க எழுதிருக்கோம் பாருங்க, எம்பி ரூட் டூ அப்படின்னு. சரி, இந்த எம்பி ரூட் டூ அப்படிங்கிறது என்னன்னா, வாட் இஸ் எம்பி ரூட் டூ அப்படின்னா, எம்னா மாஸ் ஆஃப் தட் பார்ட்டிகிள் வித் வெலாசிட்டி, வி சி வி இன்டு ரூட் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு சமமா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசுக்கு சமமா போகும். அதாவது 2m v dash. இதுக்கு இந்த பக்கமா வர்றத நான் v dash வச்சுக்கிறேன், அவன் கொடுக்கல, இங்க எங்கேயும் கொடுக்கல, நம்ம இங்க v dash வச்சுக்கிறோம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோ வாட் இஸ் ஹேப்பனிங், v dash மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, mm கேன்சல் பண்ணுங்க, v root 2 divided by 2 அப்படின்னா இந்த ரூட் டூ இன்டூ ரூட் டூ தான் அர்த்தம். கேன்சல் பண்ணீங்கன்னா வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி பை ரூட் டூ வந்துடும் ஆன்சர். இது கூட ஒரு பக்கமா இங்க எழுதி வச்சுக்கலாம் நம்ம, வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி பை ரூட் டூ அப்படின்னு எழுதிக்கணும். சோ அடுத்தது கான்செப்ட் இப்ப எங்க போறோம்னா, இப்ப வெலாசிட்டி நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் நான் வரல. வாட் இஸ் அவன் என்ன கேட்கறான், வாட் இஸ் த டோட்டல் கைனெடிக் எனர்ஜி ஜெனரேட்டட் டியூரிங் எக்ஸ்ப்ளோஷன் கேட்கலாம். டோட்டல் கைனெடிக் எனர்ஜி அப்படின்னாலே உங்களுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க, அதாவது இதோடைய மாசு, இதனுடைய மாசு, இதனுடைய மாசு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மாசா பிரியுதுன்னு சொன்னோம், அதனுடைய கைனெடிக் எனர்ஜினா 1/2 m v² அப்படின்னு வரும். இன்னொன்னு அதே தான், 1/2 m v² ஆனா தேர்ட் இது பாருங்க, அது வந்து 1/2 2m v² இருக்கு. என்ன போட்டு நம்ம v² என்ன வரும்,
is equal to v squared by 2 nu ping eludikalam 1 by 2 mv squared plus 1 by 2 mv squared is plus 2 to cancel panitingna m into v squared by 2 nu nam palayudhu ipo aduvum 1 by 2 mv squared da ipo 3 1 by 2 mv squared iruka 3 apple is equal to 1 plus 1 3 apple undu 3 apple irukku mari 1 by 2 mv squared 1 by 2 mv 3 by 2 mv squared na answer undu podu இதுதான் மூணு போட்டீங்கன்னா ஆன்சர் டோட்டல் கைனெடிக் எனர்ஜி. இதுதான் நான் ஏற்கனவே இங்க டிக் பண்ணுனா உங்களுக்கு இதுதான் போறோம். மறந்துடாதீங்க இந்த சேனல் சிம்பிள் பிசிக்ஸ் வித் ஆர் ஆர் அப்படிங்கிற சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.